இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது வந்து கேபிள் டிவி சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் என்னென்ன கனெக்டர்ஸ் அந்த கேபிளும் சேர்த்து என்னென்ன கனெக்டர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் வந்து நாம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கேபிள் கனெக்டர்ஸ் எதற்காக தேவைப்படுகிறது? The various type of equipments used in the field of communications and broadcasting. So communication இருந்தாலும் சரி broadcasting இருந்தாலும் சரி பலவிதமான equipments வந்து பயன்படுத்தப்படுகிறது. Are in the form of cabinets closed on all sides by metal plate. So இதெல்லாம் due to security reasons and safety of the equipment அந்த டோட்டல் எக்யூப்மெண்ட் வந்து ஒரு மெட்டல் கேஸால மூடி இருக்கும் மெட்டல் ஆர் பிளாஸ்டிக் கேஸ்ல மூடி வச்சிருப்பாங்க. சோ தி இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் ஆக்சிலரி இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அண்ட் அதர் கனெக்ஷன்ஸ் டு தி எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் பிராட் அவுட் இன் தி ஃபார்ம் ஆஃப் கனெக்டர்ஸ் மவுண்டட் நார்மலி ஆன் தி ரியர் சைடு ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு எக்யூப்மெண்டா நிறைய நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எக்யூப்மெண்ட்ல இருந்து இன்னொரு எக்யூப்மெண்ட் அந்த எக்யூப்மெண்ட்ல இருந்து வேற ஒரு டிவைசஸ் நாம கனெக்ட் பண்ணணும்னா we need cables and connections. நார்மலா இந்த கனெக்டர்ஸ்லாம் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டோட ரியர் சைடுல இருக்கும். சம்டைம்ஸ் இட் will be inside or front side also. So connections to the equipments by cables cannot be done with open ended cable. அப்போ நாம நேரா ஓபன் சாதாரணமா கேபிள் வந்து ஓபன் எண்டா நாம எடுத்து போய் அதை அப்படியே இன்செர்ட்லாம் பண்ண முடியாது. சோ அதுக்கு ஒரு கனெக்டர் வரும் கேபிள் எடுத்து போய் அப்படியே கனெக்ட் பண்ண முடியும் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால கேபிள் எண்டுல கனெக்டர்ஸும் பயன்படுத்தோம்னா அப்ப கனெக்டரோட அந்த கேபிளை அப்பப்ப நம்ம போர்ட்டபிளா யூஸ் பண்ணிட்டு வி கேன் டிஸ்கனெக்ட் ஆர் ரீப்ளேஸ் தி எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி நம்ம என்ன வேணா செய்ய முடியும். அதனாலதான் வந்து கேபிள்ஸும் கனெக்டர்ஸும் பயன்படுத்துறாங்க. சோ தி கேபிள்ஸ் ஷுட் ஆல்சோ ஹாவ் suitable matting connectors for giving input or taking output from the equipment. அப்ப வெறும் கேபிள் மட்டும் இருந்தா பத்தாது அந்த கேபிள் கூட அதுக்கு பொருந்தற மாதிரியான கனெக்டர்ஸும் நமக்கு தேவை. சோ எந்த ஒரு எக்யூப்மெண்ட் ஆனாலும் அந்த எக்யூப்மெண்ட் இருந்து இன்புட் அந்த எக்யூப்மெண்ட் இன்புட் கொடுக்கறதுனாலும் சரி அல்லது அந்த எக்யூப்மெண்ட் இருந்து அவுட்புட் எடுக்கிறதுனாலும் சரி ஒரு கேபிள்ஸ் அதுக்கு அது சம்பந்தமான அல்லது அது சார்ந்த அதன் போல அது பொருந்தற மாதிரியான கனெக்டர்ஸும் கூடவே இருக்கும். So the use of connectors make it easy to remove equipments or replace the equipment whenever necessary. So in the mariyana connectors nama payanpaduthumbodhu nama or equipment nadula or chain of equipments nama payanpaduthumbodhu or system la nariya equipments payanpaduthumbodhu edho or particular device or equipment failure avudna we can easily replace by another equipment ஏன்னா நம்ம அதை கைட்டும் பொழுது டிசால்டிங் சால்டிங் எல்லாம் இல்லாம ஜஸ்ட் கனெக்டரே நம்ம கைட்டு வேற ஒரு எக்யூப்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியும். So the cable connections can easily be changed to other equipments when cables and equipments are provided with connectors. அப்ப கேபிள்ஸ் வந்து கனெக்டர்ஸோட இருக்கும் பொழுது நம்ம எக்யூப்மெண்ட்டை மாத்துறது வந்து ரொம்ப சுலபமான முறையா இருக்கும். So XLR connectors நம்ம இதுல நிறைய டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் இதில் பயன்படுத்துகிறாங்க நிறைய டைப் ஆஃப் கேபிள்ஸ் பயன்படுத்துகிறாங்க. பட் இந்த கிளாஸில் எல்லா கேபிள்ஸும் எல்லா கனெக்டர்ஸும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிவி சாப்டர் நடத்திருக்கோம் அந்த டிவி சாப்டரில் நிறைய கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் தனித்தனியாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதில் இல்லாத அந்த சாப்டர்ஸில் நாம் வந்து அந்த சாப்டர்ஸில் கொடுக்காத சில கனெக்டர்ஸும் கேபிள்ஸை மட்டும்தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுல அதிலே பயன்படுத்துற இந்த உதாரணத்துக்கு HDMI கனெக்டர் இதெல்லாம் வந்து நம்ம டிவிலே கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுல நம்ம அந்த கிளாஸ்ல கவர் பண்ணாத சில முக்கியமான கனெக்டர்ஸை மட்டும்தான் இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம். ஸோ XLR கனெக்டர் XLRனா என்ன? எக்ஸ்டர்னல் லைன் ரிட்டர்ன். அதுல இருக்கக்கூடிய XLR எக்ஸ்டர்னல் லைன் ரிட்டர்ன் அதான் XLR கனெக்டர். இட் இஸ் அன் ஆடியோ கனெக்டர். இது வந்து ஒரு ஆடியோ கனெக்டர். ஆடியோ பயன்படுத்துறதுக்காக ஆடியோ வெளியில எடுக்கிறதுக்காகவோ அல்லது ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்காகவோ பயன்படுத்துற ஒரு கனெக்டர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ மெட்டல் கேஸ் வித் அன் இன்சுலேட்டட் டிஸ்க் இன்சைடு ஹோல்டிங் த த்ரீ பின்ஸ். இதுல ஒரு மெட்டல் கேஸ் இருக்கும் உள்ள வந்து இன்சுலேட்டர்
டிஸ்க் இருக்கும். அந்த இன்சுலேட்டர்ல மொத்தம் மூன்று பின் இதுல இருக்கும். மேல் கனெக்டரா இருந்தா மூணு பின் இருக்கும், ஃபீமேல் கனெக்டரா இருந்தா மூணு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதுதான் வந்து, இது வந்து ஃபீமேல் கனெக்டர், இது மேல் கனெக்டர். As per the international standards, the screen ground வந்து pin number 1ல இருக்கும். Pin number 1 வந்து ground. And live leads of the cables to pin number 2 and 3. அப்ப 2 and 3 வந்து positive and negative. Okay? அப்ப மொத்தம் 3 pin இந்த XLR connectorல இருக்கும். Then one more important connector, BNC connector. BNC என்ன? பயோனெட் நீல் கன்சல் மேன், இது ஒருத்தர் பேரு. அந்த அவர் கண்டுபிடிச்சது அந்த கனெக்டர் பிஎன்சி கனெக்டர் இஸ் ஏ வீடியோ கனெக்டர். பிஎன்சி கனெக்டர் அப்படிங்கிறது ஒரு வீடியோவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கனெக்டர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்னர் கண்டக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ பின். இது உள்ள ஒரு இன்னர் கண்டக்டர் இருக்கும், அது பின் இருக்கும். இந்த பாருங்க, இந்த பின், இந்த பின் தான் வந்து இன்னர் கண்டக்டர். எப்போ மேல் கனெக்டரா இருந்தா பின் இருக்கும். ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் டியூப், ஃபீமேல் கனெக்டரா இன்னர்ல வந்து டியூப் இருந்தா இது வந்து சென்டர்ல, அது வந்து ஃபீமேல் கனெக்டர். ஓகே, ஸோ இன் தி கேஸ் ஆஃப் ஃபீமேல் கனெக்டர். அண்ட் அவுட்டர் மெட்டல் ஹவுசிங், வெளியில சுத்தி மெட்டல் ஹவுசிங் இருக்கும். ஸோ மேல் கனெக்டரா இருந்தா இதுல வந்து பின் இருக்கும், ஃபீமேல் கனெக்டரா இருந்தா ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுல இந்த ஹோல்ல தான் இந்த பின்னு போய் இன்சர்ட் ஆகும். The inner pin is gold plated normally for providing good electrical contact. நார்மலா அந்த இன்னர் பின் வந்து gold plating-ஆ இருக்கும். ஏன்னா gold is a good conductor. So நல்ல electrical contact இருக்கணுங்கிறதுக்காக அதுல gold plating கொடுக்கப்பட்டிருக்கும். The inner pin is kept insulated from the outer housing by a styroflux or foam spacer. இந்த இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் அதனுடைய இன்சுலேட்டர். ஸோ இந்த பின்னும் இந்த அவுட்டர் கேஸும் ஒன்னோட ஒன்று டச் ஆகாத அளவுக்கு உள்ள இன்சுலேஷன் செய்யப்பட்டிருக்கும் ஃபோம் ஸ்பேசரால. த அவுட்டர் ஹவுசிங் ஆஸ் எ டர்னேபிள் லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இந்த அவுட்டர் எட்ஜில் இது வந்து இன்சர்ட் பண்ணி நாம அப்படி டேர்ன் பண்ணோம்னா இது லாக் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணும் பொழுதும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆன்டி கிளாக்வைஸ்ல டேர்ன் பண்ணால் எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணும்பொழுது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸ்ல டர்ன் பண்ணோம்னா லாக் ஆகிடும். ஸோ டேர்ன் டு லாக் அரேஞ்ச்மெண்ட் இதில் இருக்கும். தென் ஒன் மோர் கனெக்டர், என் டைப் கனெக்டர். அடுத்த கனெக்டர் வந்து என் டைப் கனெக்டர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்னர் பின் பொசிஷன்டு சென்ட்ரலி இன்சைடு. இதுவும் ஒரு இன்னர் பின் இருக்கும், அது சென்ட்ரலாக பொசிஷன் ஆகிக்கும். ஸோ மேல் கனெக்டராக இருந்தால் இன்னரில் பின் இருக்கும். ஆர் ஸ்மால் சிலிண்டர் டியூப் இருக்கும் ஃபிக்ஸ்டு இன்சைடு இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல் கனெக்டர். மேல் கனெக்டராக இருந்தால் பின்னு, இது வந்து மேல் கனெக்டர், இது வந்து ஃபீமேல் கனெக்டர். அதுவே ஃபீமேல் கனெக்டராக இருந்தால் ஒரு சின்ன டியூப் இருக்கும். ஸோ அண்ட் அண்ட் அவுட்டர் டியூப் அண்டு இன்சுலேட்டட் பை ஏ ஸ்டைரோஃப்ளக்ஸ் ஸ்பேசர். இதுக்குள்ளே வந்து இந்த அவுட்டர் ரிங் வந்து இன்னர் ரிங் கூட இன்சுலேஷன் செய்யப்பட்டிருக்கும். ரெண்டு ஒன்னோட ஒன்று டச் ஆகாத அளவுக்கு இன்சுலேஷன் செய்யப்பட்டிருக்கும். This assembly is fixed inside housing which can move freely clockwise or anti-clockwise. இந்த மேல இருக்கக்கூடிய அவுட்டர் டியூப் வந்து கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஈஸியா டர்ன் பண்ற மாதிரி இது இருக்கும். A locking nut holds the cable in position and prevents damage to the connections due to cable shaking or other disturbance. இந்த லாக்கிங் இது என்னன்னா, இதை நம்ம அப்படியே இப்படி டர்ன் பண்ணோம்னா ஒரு த்ரெட்டு மாதிரி அப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி த்ரெட் பண்ணோம்னா உள்ள டைட் ஆகிடும். நம்ம டைட்டும் பொழுது அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல டேர்ன் பண்ணோம்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இந்த கேபிளை இன்சர்ட் பண்ணி நம்ம கிளாக் வைஸ்ல டேர்ன் பண்ணி டைட் பண்ணிட்டோம்னா கேபிளை ஷேக் பண்ணாலோ அல்லது கேபிளை இழுத்தாலோ எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பெர்ஃபெக்டா கனெக்ஷன்ஸ் கனெக்ட் ஆகும். தென் ஆடியோ கேபிள்ஸ். ஆடியோவுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்லேருந்து ஒரு எக்யூப்மெண்ட்டுக்காக ஆடியோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற கேபிள்ஸ் இருக்குங்களா, அந்த கேபிள்ஸில் சில ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆர்டினரி கேபிள் மாதிரி இருக்காது. ஆடியோ கேபிள்ஸ் ஆர் யூஸ்டு இன்சைட் த ஆடியோ எக்யூப்மெண்ட் அண்ட் ஆல்சோ கேபிள்ஸ் யூஸ்டு ஃபார் கனெக்டிங் டூ ஆர் மோர் எக்யூப்மெண்ட் ஷுட் ஆல்சோ பி சச் தட் தே ரிஜெக்ட் அன்வான்ட் சிக்னல்ஸ்.
ஆடியோ கேபிள்ஸ் வந்து ஒரு ஆடியோ எக்யூப்மெண்ட் ஒரு ஆம்பிளிஃபயரோ ஏதோ இருந்தால் ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு கனெக்ட் பண்றதுக்கும் அல்லது ஒரு எக்யூப்மெண்ட்ல இருந்து இன்னொரு எக்யூப்மெண்ட்ல ஆடியோவை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ஆடியோ கேபிள்ஸை பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஆடியோ கேபிள்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவுட்டர் அட்மாஸ்பியர்ல அவுட்டர் என்விரான்மெண்ட்ல ஏகப்பட்ட சிக்னல்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்எஃப் சிக்னல்ஸ் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் இந்த ஆடியோ கேபிள்ல இன்டர்செக்ட் ஆகி இதனால ஒரு டிஸ்டர்பன்ட் நாய்ஸ் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அன்வான்ட் சிக்னலை ரிஜெக்ட் பண்ற அந்த கெப்பாசிட்டியோட அந்த கேப்பபிலிட்டியோட இந்த ஆடியோ ஆடியோ கேபிள்ஸ் இருக்கும். ஃபார் திஸ் பர்பஸ் பர்பஸ் ஆடியோ கேபிள்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் ஏ ஷீல்ட் விச் கிரவுண்டட் அட் போத் த எண்ட்ஸ் ஆஃப் த கேபிள். இதனால இந்த கேபிள் த்ரோட் கேபிள் ஒரு ஷீல்டு ஒன்று இருக்கும். அந்த ஷீல்டு இரண்டு பக்கமும் அந்த கனெக்டர்னுடைய இரண்டு பக்கமும் அது கிரவுண்ட் கூட சேசிஸ் கூட கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் ஷீல்ட் ஆக்ட் ஆஸ் ஏ ஸ்கிரீன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் இண்டக்ஷன் ஆஃப் நாய்ஸ். ஸோ இதுதான் என்ன பண்ணும் வெளியில இருந்து நாய்ஸ் ஏதாவது நாய்ஸ் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த நாய்ஸஸ் வந்து இந்த அவுட்டர் ஸ்கிரீனிங் அந்த ஷீல்டு வந்து அக்செப்ட் பண்ணி அதை அப்படியே நேராக கிரவுண்டுக்கு பண்ணிடும். ஸோ இன்னர்ல இருக்கக்கூடிய ஆக்சுவலா சிக்னலை கேரி பண்ணிட்டு போற அந்த கேபிள் இந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. So the two conductors are made up of either single strand or multi-strand polythene insulation around each conductor. So அது உள்ள இருக்கக்கூடிய கண்டக்டர் சிங்கிள் கண்டக்டர் சிங்கிள் ஸ்டாண்டாகவும் இருக்கலாம் மல்டி ஸ்டாண்டாகவும் இருக்கலாம். அதுக்கு மேலே இன்சுலேஷன் இருக்கும், அதுக்கு மேலே தான் இந்த ஷீல்டு இருக்கும். So the shield made up of metal in the form of a mesh is fixed around the two leads and run throughout the length of the cable. Normally இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா மெஷ் அதாவது ஒரு வலை மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஷீல்டு ஒரு வலை மாதிரி அந்த கேபிளுடைய த்ரோட் டிஸ்டன்ஸுக்கு த்ரோட் லென்த்துக்கு அது வந்து அது கூட ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நார்மலி எ காட்டன் பிரைட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் இன் பிட்வீன் த லீட்ஸ் அண்ட் ஷீல்ட்ஸ் டு கிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி டு தி கேபிள்ஸ். ஸோ இந்த நார்மலாக இந்த மாதிரியான கேபிள்ஸ் கூட ஒரு காட்டன் பிரைடும் இது கூடவே மிக்ஸ் ஆகி வரும். அப்போ மெட்டலும் காட்டனும் மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கேபிளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா பெண்ட் ஆகிற அளவுக்கு இந்த கேபிள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எடுத்தோம்னா அந்த ஷீல்டை கட் பண்ணும் போதே காட்டனும் கூடவே வரும் மெட்டல் கூட. ஸோ எ பிவிசி ஷீல்ட் இஸ் ப்ரொவைடட் ஓவர் த மெட்டல் ஷீட் டு கிவ் ப்ரொடெக்ஷன் டு த கேபிள் ஃப்ரம் வெதர் அண்ட் ஆல்சோ டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அப்போ கண்டக்டர் கண்டக்டர் மேல இந்த மெட்டல் ஷீல்டு அதுக்கு மேல அவுட்டர் ஜாக்கெட் பிவிசி ஷீல்டு இருக்கும். இது எதுக்காகனா அவுட்டர் என்விரான்மெண்ட் வெதர் கண்டிஷன்னால இந்த கேபிள் கெட்டு போகாமலும் இந்த கேபிள் பாதிக்கப்படாமலும் இருக்கிறதுக்காகவும் அதுக்கடுத்து மெட்டல் ஸ்ட்ரென்த் மேல மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஒன்று கொடுக்கணும். அந்த ஒரு ஒரு மெட்டீரியலோ ஏதோ ஒன்று வைக்கும் பொழுது அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மெக்கானிக்கலா அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த இன்சுலேட்டட் இந்த நார்மலான ஒரு கண்டக்டர் கண்டக்டருக்கு மேல இன்சுலேஷன் இன்சுலேஷனுக்கு மேல வந்து மெட்டல் ஷீல்டு மெட்டல் ஷீல்டுக்கு மேல அவுட்டர் ஜாக்கெட்டும் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஆடியோ கேபிளுடைய அரேஞ்ச்மெண்ட். சிமிலர்லி வீடியோ கேபிள்ஸ் வீடியோ கேபிள்ஸ் ஆர் ஆர்எஃப் கேபிள்ஸ் ஆர் இன்வேரியபிளி கோஆக்சியல் கேபிள்ஸ். நார்மலா இதுவும் கோஆக்சியல் கேபிளா இருக்கும். கோஆக்சியல் அப்படின்னு அது வந்து ட்வின் கோரா கூட இருக்கும் ஆடியோ கேபிள்ஸ். பட் இங்க வந்து நார்மலா வீடியோ கேபிள்ஸ் வந்து கோஆக்சியல் இருக்கும். கோஆக்சியல் அப்படின்னா ஆக்சியல் வந்து சென்டர் அதுக்கு மேல ஒன்னு அதுக்கு மேல ஒன்னு அதுக்கு மேல ஒன்னு இருக்கிறது கோஆக்சியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். The coaxial cable consists of a central conductor. Center la conductor irukum. Idhu dhaan center conductor. Which may be single or multiple standard copper material or copper coated steel material. Adhu vandhu copper material avum irukkalam alladhu copper coated steel material avum center la single strand ah irukum alladhu multi strand ah conductor irukum. So this conductor is placed inside polyethylene insulation. இதுக்கு மேல டைஎலக்ட்ரிக் இருக்கக்கூடிய பாலிஎத்திலீன் இன்சுலேஷன் இதுக்கு மேல வந்து இன்சுலேஷன் செய்யப்பட்டிருக்கும். Then this is surrounded by the shield which is in the form of mesh made of copper. இந்த உள்ள இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர் மல்டி ஸ்டாண்ட் கண்டக்டர் கண்டக்டருக்கு மேல டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கும் அதுக்கு மேல ஷீல்டு ஒரு மெஷ் ஃபார்ம்ல மேல இருக்கும். இது காப்பர் மெஷ் ஷீல்டு இருக்கும். Then the entire above assembly is protected by a PVC shield. So in the whole assembly, one PVC sheet
அது மூடப்பட்டிருக்கும் எதுக்காக ப்ரொடெக்ட்ஸ் த கேபிள் ஃப்ரம் ஹீட் ஆர் அதர் வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காகவும் அல்லது வெதர் கண்டிஷன்ஸ் ஹீட் இதுல இருந்து கேபிளை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இது இல்லாம நாம இந்த கேபிள் டிவி சிஸ்டம்ஸ்ல பயன்படுத்துற இந்த காம்போசிட் வீடியோ கேபிள் அல்லது காம்போனன்ட் வீடியோ கேபிள்ஸ் ரெட்டு கிரீனு ப்ளூ டைரக்டா அந்த கலர்ஸ் யூஸ் பண்றது அல்லது HDMI ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் கேபிள் அல்லது ஸ்டீரியோ ஆடியோ கேபிள் அல்லது டிஜிட்டல் கோஆக்ஸ் அல்லது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஆப்டிக்கல் டேட்டாவை கனெக்ட் பண்ற கேபிள்ஸ் ஸோ இது எல்லா விதமான கேபிள்ஸும் இதெல்லாம் இன்னும் பயன்படுத்தப்படுகிறது இந்த கேபிள் இந்த கனெக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிவியில பார்த்ததுனால இதெல்லாம் நான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த கனெக்டர்ஸ்லாம் நம்ம டிவி சாப்டர்ல விளக்கமா கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இதுதான் நம்ம இந்த கேபிள் டிவி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல கேபிள் டிவி சிஸ்டம்ல பயன்படுத்தக்கூடிய கேபிள் அண்ட் கனெக்டர்ஸ் ஓகே தேங்க்யூ